திருவல்லிக்கேணி மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் ஆலை முன்பு இந்து முன்னணி சார்பில் 3 அடி உயர விநாயகர் சிலை வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகம் சார்பாக விநாயகர் சிலைக்கு பூஜையும் நடத்தப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், எப்பவுமே திருவல்லிக்கேணி விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் அப்படின்றது ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? காவலர்கள் எவ்வளவு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதாவது கொரோனா தொற்றின் காரணமாக இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு தமிழக அரசு வந்து தடை விதித்திருக்கிறது. இந்த காரணத்தினால் சென்னை முழுவதும் பொது இடங்களில் விநாயகர் சதுர்த்தி சிலை கொண்டாடுவதற்காகவும் சிலைகளை வைத்து பிரதிஷ்டை செய்வதற்காகவும் தமிழக அரசு வந்து தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை காவல்துறை வந்து இதற்காக 20,000 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு போலீசார், ஆயுதப்படை போலீசார், அதே போன்று தமிழ்நாடு சிறப்பு காவல்படை போலீசார், ஊர்காவல் படையினர் உட்பட மொத்தம் 20,000 போலீசார் வந்து இந்த பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் உள்ள 12 காவல் மாவட்டங்களிலும் இந்த போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று புளியந்தோப்பு திருவல்லிக்கேணி பகுதிகளில் வந்து ஏற்கனவே பதட்டமான பகுதி என காவல்துறையினரால் கண்டறியப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் வந்து கூடுதல் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் திருவல்லிக்கேணி ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் ஆலயத்தில் வந்து தற்போது 3 அடி உயர விநாயகர் சிலையை வைத்து பிரதிஷ்டை செய்து வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் தற்போது காண்பித்துக் கொண்டு வருகிறார். இது குறித்து இந்த பகுதியில் வந்து இந்த குருக்கள் வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் இந்த பிரதிஷ்டை குறித்து கேள்வி கேட்கலாம். கொரோனா வழிமுறைகள் நாங்கள் அனைவரும் வேக்சின் போட்டிருக்கோம். பார்த்தாதி அவர்களால் நல்லபடியாக இந்த வருஷம் சிறப்பு அனுமதி பெற்று கொரோனா வழிகாட்டுதல் நெருப்படி போலீஸார் அனுமதித்த அளவுக்கு அரசாங்கம் சொன்ன விதிமுறைகள் உட்பட்டு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறோம். சார், பொதுவாக வந்து சிலை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எதன் அடிப்படையில் வச்சுருக்கீங்க? காவல்துறை இதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்களா? நாங்கள் இந்து முன்னணி மூலியமாக சிறப்பு அனுமதி பெற்று வைத்திருக்கிறோம். கொரோனா விதிமுறைகள் உட்பட்டு நாங்கள் அனைவரும் வேக்சின் போட்டிருக்கோம். அதை அந்த அடிப்படையில் வச்சுருக்கோம். இந்த சிலை வந்து எப்போ கரைக்கிறோம்? இன்றைக்கி சாயங்காலம் 4:30 தேவப்பிரியன், தற்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த சிலை வச்சுருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி சிலை வந்து வச்சு அதை வந்து இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த குருக்கள் அனைவருமே அவங்க வந்து கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படுத்தவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று மாலை 4 மணி அளவில் இவ வந்து கடற்கரையில் வந்து பட்டினம்பாக்கத்திற்கு பின்புறமாக சுமார் 2 நபர்கள் சென்று கரைப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். தேவப்பிரியன், மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலை தொடர்ந்து பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலேயே விநாயகர் சிலைகளை வைத்து கொண்டாடி வருகிறார்கள். விநாயகர் சதுர்த்தி இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவல்லிக்கேணியில் நடைபெற்று வரக்கூடிய கொண்டாட்டம் தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க அன்பரசன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.